முருகனே துணை. அனைவருக்கும் இனிய வணக்கம். ஆன்மீகம் ஸ்டார்ட்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. பதிவு என்னவென்றால், கந்த சஷ்டி விரதம் மூன்றாம் நாள் கந்த சஷ்டியின் ஒப்பற்ற சிறப்பு என்னவென்று பார்ப்போம். அசுரர்களை எதிர்க்கும் வல்லமை பெறவும் அவரது அருள் வேண்டியும் ஐப்பசி மாத வளர்ப்பிறையிலிருந்து 6 நாட்கள் கும்பத்தில் முருகனை எழுந்தருள செய்து தேவர்கள் நோன்பு இருந்தனர். முருகனும் அவர்களுக்கு அருள் செய்தார். இதனை நினைவுபடுத்தும் விதமாகவே ஐப்பசி அமாவாசையை அடுத்து கந்த சஷ்டி கொண்டாடப்படுகிறது என்று கந்த புராணத்தில் கச்சியப்ப சிவாச்சாரியார் கூறியுள்ளார். கந்த சஷ்டி விரத நாட்களில் ஆணவம், வன்மை, மாயை எனும் 3 அசுர சக்திகளையும் நீக்குவதற்குரிய பக்குவமான மனதுடன் தனித்து விழித்து பசித்து இருக்க வேண்டும். உணவையும் உறக்கத்தையும் தவிர்த்து தனித்திருந்து செய்யும் தவமே கந்த சஷ்டி விரதம் ஆகும். உணர்வுகளை அடக்கி உள்ளத்தை ஒருநிலைப்படுத்தி கந்த பெருமானின் பெருமை பேசி இம்மைக்கும் மறுமைக்கும் சிறந்த வழி அமைப்பதே இந்த விரதத்தின் பெரும் பேராக அமைகிறது. கந்த சஷ்டி விரதத்தை முறையாக அனுஷ்டித்து போருக்கு இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி ஆகிய 3 சக்திகளுக்கும் தலைவனான முருக பெருமானானது பேரருள் கிட்டும். சஷ்டியன்று கந்தனுக்கு அபிஷேகம் செய்த பாலை பருகுவோருக்கு புத்திர பாக்கியம் கிட்டும் என்பது ஐதீகம். சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் என்பதற்கேற்ப கந்த சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையாகிய கருப்பையில் கரு உண்டாகும் என்பது மறைப்பொருளாகும். வசிஷ்ட மாமுனிவர் முகந்த சக்கரவர்த்திக்கு சஷ்டி விரத மகிமையும் வரலாற்றையும் விதிமுறைகளையும் உபதேசித்த பெருமையை உடையது. அரசர்கள், தேவர்கள், முனிவர்கள் பலரும் இந்த விரதம் அனுஷ்டித்து வேண்டிய வரங்களை பெற்றதோடு இம்மை இன்பம், மறுமை இன்பம் ஆகியவற்றை பெற்றனர். கந்த சஷ்டி விரதம் 6 வருடங்கள் தொடர்ந்து கடைபிடிக்கப்பட வேண்டும். இவ்விரதம் அனுஷ்டிக்க விரும்புவோர் விரத நாட்களில் அதிகாலை எழுந்து சந்தியாவந்தனம் முதலிய காலை கடன்களை முடித்து ஆற்றில் இறங்கி நீரோட்டத்தின் எதிர்முறையாக நின்று தண்ணீரில் ஷட்கோணம் வரைந்து அதில் சடாபஷ்சர மந்திரத்தை எழுத வேண்டும். ஓம் என்ற பிரணவ மந்திரமும் நடுவில் எழுதி முருகனை மனதில் இருத்தி நீரில் மூழ்கி எழ வேண்டும். கிணறு, குளம் போன்ற நீர்நிலைகளில் நீராடுபவர்கள் வடதிசை நோக்கி நின்று மேற்கூறியவாறு தூய நீராடி தோய்த்து உலர்ந்த ஆடை அணிந்து அமைதியான இடத்திலோ அல்லது ஆலயத்திலோ அமர்ந்து அல்லல் நீர்க்கும் ஆறுமுக பெருமானை நினைத்து தியானம் செய்ய வேண்டும். தண்ணீர் கூட அருந்தாத ஆலயத்தில் வழங்கப்படும் பானகம் மட்டும் அருந்தி இருப்பதும் மிகவும் சிறப்பான விரதமாகும். பட்டினி கிடைக்கும் வயிற்றுநுள் வெளிப்படும் அதிக சக்தி மிக்க வெப்பம், வாயு, பித்தம் இவற்றை தணித்து உடல் சமநிலையை பேணுவதற்கும் பசி தாகம் இவற்றை ஓரளவு தணிக்கவும் இது உதவுகிறது. இந்த 6 நாட்களும் பூரண உபவாசம் இருப்பது அதி உத்தமம் என கருதப்படுகிறது. மிளகுகளை விழுங்கி பழம் மட்டும் சாப்பிட்டு தீர்த்தம் குடித்து இளநீர் குடித்து ஒரு நேர உணவை மட்டும் உண்டு அவரவர் தேக நிலைக்கேற்ப கந்த சஷ்டி விரதம் அனுஷ்டிக்கலாம். விரதம் ஆரம்பமான தினத்தில் ஆலயம் சென்று சங்கல்பம் செய்து காப்பு கட்டி விரதத்தை தொடங்க வேண்டும். ஒரு விரதத்தை ஆரம்பிக்கும் முன் இன்ன நோக்கத்திற்காக இன்ன முறைப்படி இவ்வளவு காலம் அனுஷ்டிக்கப் போகிறேன் என்று உறுதியாக தீர்மானம் செய்து சங்கல்பம் செய்து ஆலயம் சென்று சங்கல்ப பூர்வமாக அர்ச்சனை வழிபாடுகள் செய்து ஆரம்பிக்க வேண்டும். குறிப்பிட்ட கால எல்லவரை மாற்றமின்றி அவ்விரதத்தை கொள்ள வேண்டும். உரிய காலம் முடிந்ததும் விரத உத்தியாயனம் செய்து விரதத்தை நிறுத்த வேண்டும். 6 நாட்களும் உமிழ்நீரும் உள்ளே விழுங்காதவாறு நோம்பிருந்து இவ்விரதத்தை இருப்பது ஒருமுறை அவ்வாறு இயலாதவர்கள் அந்த நாட்களில் 1 முறை வீதம் 6 மிளகையும் 6 கை நீரையும் அருந்தலாம். உயிர் உணர்ச்சி வளர்க்கும் விரதம் இது. எனவே உப்பு நீர், எலுமிச்சம் பழச்சாறு, நார்த்தம் பழச்சாறு, இளநீர் முதலியவற்றை கந்த சஷ்டி விரதம் இருப்பவர்கள் அருந்தக்கூடாது. விரத நாட்களில் அதிகாலையில் எழுந்திருந்து தம்பத்திலும் பிம்பத்திலும் கும்பத்திலும் முருக வேலை வழிபட்டு இரவில் நெய்யில் சமைத்த மோதகத்தை நேவிதித்து பூஜிக்க வேண்டும். 7ஆம் நாள் காலை விதிபடி பூசித்து கந்தன் அடியார்களுடன் அமர்ந்து பாலனை செய்தல் வேண்டும் என்று கந்த புராணத்தில் கூறப்பட்டு உள்ளது. கந்த சஷ்டி விரதம் இருக்கும் நாட்களில் செகமாயை என்ற தொடங்கும் திருப்புகழை பாராயணம் செய்வோருக்கு குழந்தை பேறு கிடைக்கும் என்று கூறியுள்ளார்.
வள்ளிமலை ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகள் கந்தசஷ்டி விரதம் இருப்போருக்கு குடும்பத்தில் மன உண்டாகும், எதிரிகள் தொல்லை நீங்கும், நன்மக்கட்பேரும் கிடைக்கும் என்பது உண்மை. சஷ்டி ஆறு நாட்களும் கந்த புராணம் படிப்பது என்பது ஒரு வகை வழிபாடாகும். பாம்பன் ஸ்ரீமத் குமர குரு பரதாச சுவாமிகள் கந்த புராணத்தின் சுருக்கமாக முதல்வன் புராண முடிப்பு என்னும் 10 பாடல்களை அருளியுள்ளார். இதனை பாராயணம் செய்தால் முழு கந்த புராணத்தையும் பாராயணம் செய்து பலன் கிடைக்கும். மேலும் குமரகுரு பர சுவாமிகள் பாடியுள்ள கந்தர் கலி வெண்பாவையும் கந்த புராணத்தின் சாரமாகும். கந்தசஷ்டி கவசத்தில் சுவாமிகள் கூறியது போல் நம் நினைவெல்லாம் முருகனாக இருந்தால் அஷ்டலட்சுமிகள் நம் வீட்டில் வாசம் செய்வார்கள். சஷ்டி விரதம் இருப்பதினால் நவ கிரகங்களும் நமக்கு நன்மையே செய்யும். சஷ்டி விரதம் இருக்கும் நாட்களில் எளிய உணவை உட்கொண்டு அதிக வேலை செய்யாமல் மௌனத்துடனும் இருப்பதால் உடலில் நச்சுப் பொருட்கள் தானாகவே வெளியேறி நம் உடலும் குடலும் சீராகிறது. உடலின் சுமை குறைவதால் மிக கடுமையான நோய் கைகளை கூட உண்ணா நோம்பின் மூலம் நீக்கிவிட முடியும். உண்ணா நோம்பின் போது உடலில் நோயற்ற திசுக்களையே முதலில் கரைக்கப்பட்டு ஏற்படுகின்றன. உள்ளூர் புழுப்புக்களை வீணாக சுற்றியிருந்த பகுதிகள் கரைக்கப்படுகின்றன. உண்ணா நோன்பு மிகவும் எளியது, ஆனால் சிறப்பான ஊட்டச் செயலாக அமைந்து உடலை காக்கிறது. உண்ணா நோன்பின் பொழுது உடல் ஓய்வடைகிறது, எல்லா உறுப்புகளும் அமைதி கிட்டுகிறது, நரம்புகள் தளர்ச்சி நீங்குகின்றன, வெப்பநிலை மாறி இயல்புத்தன்மை ஏற்படுகிறது. உண்ணா நோன்பின் பொழுது இரத்தமும் நீண்ட நீரும் தூய்மையாக்கப்படுகின்றன, காம உணர்வு தளர்கிறது. உண்ணா நோன்பின் பொழுது தூய நினைவுகள் வளர்கின்றன, விரதத்தால் நம் உடலும் உண்ணமும் தூய்மையடைகிறது. மனதில் இருந்து உருவாகும் காம குரோத அறுவகை கெட்ட குணங்களையும் ஆறுமுகன் எப்படி சூரபத்மனை குணங்களையும் அழித்து விடுகிறான். கெட்டவை நீங்கி நல்லவை நம் மனதில் குடியேறுகிறது, உள்ளமும் உடலும் புத்துணர்ச்சி பெறுகிறது. முருகனது கருணை எங்கும் எப்பொழுதும் பொங்கி வழிகிறது. நமக்கு முருகனிடம் எவ்வளவு ஈடுபாடு உள்ளது என்பதை காட்டும் உரைக்கல் தான் இந்த விரதங்கள். நம்மால் இயன்ற அளவு விரதம் இருக்கலாம். வீட்டிலேயே விரதம் இருந்து ஆறுமுகனை அர்ச்சிக்கலாம். வீட்டில் வசதி இல்லாதவர்கள் கோவிலுக்கு சென்று வழிபடலாம். முடிந்தவர்கள் திருச்செந்தூர் போய் வரலாம். எத்தனை மந்திரங்கள் பாடல்கள் சோஸ்திரங்கள் இருந்தாலும் சஷ்டி விரத நாட்களில் பெரும்பாலானவர்கள் மிகவும் விரும்பி படிப்பது சஷ்டி கவசமே. இது எளிமையான தமிழ் மொழியில் இருப்பதால் சொல்வதற்கும் எளிமையாக உள்ளது. எனவே அதிக அளவில் பெண்கள் சஷ்டி கவசம் படிக்கிறார்கள். அதன் சிறப்பு பற்றி நாம் தெரிந்து கொண்டோம். நம் அடுத்த நல்ல பதிவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.